Welcome to Periyavittu channel. CA intermediate course kana taxation paper for the assessment year 21 to 22 direct tax loss 36th video. This is income from house property video 6 paathirukom. In the video 6 la nama 6th category paakkrom. Yetkaney 5 categories paathirukom. Let out throughout the previous year. Let out throughout the previous year but vacant for part of the year, self occupied or unoccupied house paathirukom. அடுத்து வந்து பார்ட் ஆஃப் த இயர் லெட் அவுட் அண்ட் பார்ட் ஆஃப் த இயர் செல்ஃப் ஆக்குபைடு அது ஒன்று பார்த்தோம். டீம் டு பி லெட் அவுட் பார்த்தோம். இந்த கேட்டகரியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார் அ போர்ஷன் லெட் அவுட் அண்ட் அ போர்ஷன் செல்ஃப் ஆக்குபைடு. ஒரே ஒரு ஹவுஸ் தான் இருக்கும், அந்த ஒரு ஹவுஸில் ஒரு போர்ஷன் லெட் அவுட் ஒரு இப்படி ஒரு ஹவுஸ் இருக்கும். இதுல ஒரு போர்ஷன் லெட் அவுட் ஒரு போர்ஷன் செல்ஃப் ஆக்குபைடு. இந்த மாதிரி ஒரே வீட்டை ரெண்டா பிரிச்சு நம்ம ஏற்கனவே பார்த்த கேட்டகரி வந்து ஒரே வீடை வந்து சில மாதங்களுக்கு வாடகைக்கும் சில மாதங்களுக்கு வந்து செல்ஃப் ஆக்குபைடாகவும் பார்த்தோம். இது அப்படி கிடையாது. ஒரே வீடை ஒரே வீட்டினோட ஒரு பகுதி ஒரு யூனிட் வந்து லெட் அவுட் வாடகைக்கு விடப்பட்டிருக்கிறது, ஒரு யூனிட் வந்து செல்ஃப் ஆக்குபைடு. ஆனால் இது வந்து ஒரு வீடு அப்படியே ஒரு வீடு இந்த மாதிரி அர்த்தம். இதுக்கு இலஸ்ட்ரேஷன் வச்சு இதுக்கு எப்படி ப்ராப்ளம் போடுறதுன்னு சொல்லித்தரேன். பி ஓன்ஸ் அ ஹவுஸ் இன் சென்னை. டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் 2021 2/3 போர்ஷன் ஆஃப் த ஹவுஸ் வாஸ் செல்ஃப் ஆக்குபைடு. ரெண்டு மூணு பங்கா பிரிச்சு இதை வந்து மூணு பங்கா பிரிக்கிறது பிரிச்சு இதுல ரெண்டு பங்கு வந்து செல்ஃப் ஆக்குபைடு, இதுல ஒரு பங்கு வந்து லெட் அவுட், 1/3 வந்து லெட் அவுட். அதுவும் ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காக தான். அது வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டினாவே ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு வாடகைக்கு விட்டால் மட்டும்தான் இதுக்கு கீழே வரும். நீங்கள் பிஸ்னஸ் அந்த மாதிரி கடைகளுக்கெல்லாம் விட்டால் வந்து அது இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸில் போயிடும். அதனால இது எப்போவுமே இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வாடகைக்கு விடுற வீடுகள்லாம் ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காக மட்டும்தான் விட்டுருக்கணும். ரெண்ட் எவ்வளவுனா மாதம் 8000. முனிசிபல் மொத்த ப்ராப்பர்ட்டியோட முனிசிபல் வேல்யூ 3 lakhs பெர் ஆனம். ஃபேர் ரெண்டல் வேல்யூ 2,70,000 பெர் ஆனம். ஸ்டாண்டர்ட் ரெண்ட் 3,30,000 பெர் ஆனம் ஒரு வீட்டுக்குமே. ஹி பெய்டு முனிசிபல் டாக்ஸஸ் அட் 10% ஆஃப் முனிசிபல் வேல்யூ. எ லோன் ஆஃப் ரூபீஸ் 25 lakhs வாஸ் டேக்கன் பை ஹிம் டியூரிங் த இயர் 2016 ஃபார் அக்வைரிங் த ப்ராப்பர்ட்டி. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வாஸ் பெய்டு டியூரிங் த இயர் 2021 வாஸ் 1,20,000. கம்ப்யூட் பீஸ் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஃபார் த இயர் அசஸ்மெண்ட் இயர் 21 to 22. ஒரு வீட்டில் ரெண்டு மூணில் ரெண்டு பங்கு வீடு வந்து செல்ஃப் ஆக்குபைடு, ஒரு போர்ஷன் வந்து அதில் மூணில் ஒரு போர்ஷன் வந்து லெட் அவுட் ஃபார் ரெசிடென்சியல் பர்பஸ். இதுக்கு மட்டும் வாடகை 8000 மாதத்துக்கு. மொத்த வீட்டுக்கும் எம்ஆர்இ வந்து 3 lakhs, ஃபேர் ரெண்ட் வந்து 2,70,000. இதெல்லாம் பெரு ஆணத்துக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஸ்டாண்டர்ட் ரெண்ட் 3,30,000. இவர் இந்த முனிசிபல் வேல்யூ இருக்கு இல்லையா, 3 lakhs 10% முனிசிபல் டாக்ஸஸ், 30,000 ரூபா முனிசிபல் டாக்ஸஸ் கட்டுறாரு. அதுக்கப்புறம் ஒரு லோன் 25 lakhs 2016 இந்த சொத்தை வாங்குறதுக்காக 2016 வாங்கிட்டார். அதுக்கு இந்த போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் 20 to 21 இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதில் கரண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் அது வந்து 1,20,000 அவங்களே கொடுத்துட்டாங்க. அதனால நீங்கள் அதை கம்ப்யூட் பண்ணவே தேவையில்லை. இப்போ இவருடைய இன்கம் நம்ம ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ இதில் வந்து ஒரு போர்ஷன் செல்ஃப் ஆக்குபைடு ஒரு போர்ஷன் லெட் அவுட், அதனால இது வந்து கேட்டகரி சிக்ஸ்த் கேட்டகரி இது. அது மாதிரி எழுதிக்கிங்க, 6th கேட்டகரி இது. ஏன்னா ஒரு போர்ஷன் லெட் அவுட்டு ஒரு போர்ஷன் செல்ஃப் ஆக்குப்பே. அப்படி 6th கேட்டகரியில் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த லெட் அவுட் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம எல்லா வேல்யூஸையுமே பிரிக்கணும். இது வரைக்கும் நம்ம முனிசிபல் வேல்யூனா நம்ம பிரித்தே போட்டிருக்க மாட்டோம். கொடுத்துருக்க முனிசிபல் வேல்யூ, கொடுத்துருக்க ஃபேர் ரெண்டல் வேல்யூ, கொடுத்துருக்க ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை அப்படி அப்படியே நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த கேட்டகரி வந்துருச்சு, ஒரு வீடை ரெண்டு யூனிட்டாக பிரித்து விடுறாங்க அப்படின்னா இந்த லெட் அவுட் போர்ஷன் மட்டும் எவ்வளவுன்னு பாருங்கள். அப்போ ஃபுல் வேல்யூ என்ன, இந்த லெட் அவுட் போர்ஷனுக்கான வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த கேட்டகரிக்கு மட்டும் எல்லா வேல்யூவையும் நம்ம அப்போர்ஷன் பண்ணணும். இந்த லெட் அவுட் போர்ஷனுக்கு மட்டும் எவ்வளவுன்னு நம்ம பிரித்து காட்டணும். இப்போ முனிசிபல் வேல்யூ மொத்த வீட்டுக்குமே 3 lakhs, வாடகைக்கு விடப்பட்டதுக்கு 1 lakh தான், ஏன்னா 1/3 தான் வாடகைக்கு விட்டுருக்கோம். அப்போ இதை மூணாக பிரித்தா போதும்.
அது மாதிரி ஃபேர் ரெண்டல் வேல்யூ 2,70,000னா லெட் அவுட் போர்ஷனுக்கு 90,000, ஸ்டாண்டர்ட் ரெண்ட் 3,30,000னா லெட் அவுட் போர்ஷனுக்கு 1,10,000. இன்னொன்று என்னன்னா முனிசிபல் டாக்ஸஸ் வந்து 10%, 3,10,000 அது 30,000, அது முழு வீட்டுக்கும், அதை மூணாக பிரித்து 10,000. இந்த மாதிரி லெட் அவுட் போர்ஷனுக்கு என்ன போர்ஷன் விட்டுருக்கமோ அந்த போர்ஷனுக்கு ஏற்ற தொகையை மட்டும்தான் எடுத்துக்கணும். இது வரைக்கும் எந்த கணக்குலையுமே இதை பிரிச்சிருக்க மாட்டோம், இந்த கணக்குக்கு மட்டும் பிரிக்கணும். அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் 1,20,000 இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்னா லெட் அவுட் போர்ஷனுக்கு மட்டும் 40,000. இந்த மாதிரி இந்த அஞ்சுமே முனிசிபல் வேல்யூ, ஃபேர் ரெண்டல் வேல்யூ, ஸ்டாண்டர்ட் ரெண்ட், முனிசிபல் டாக்ஸஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், இந்த அஞ்சையுமே முழு மதிப்பு போடக்கூடாது. லெட் அவுட் போர்ஷனுக்கு எவ்வளவுன்னு முதல்ல கண்டுபிடிச்சு வச்சுருங்க. கண்டுபிடிச்சு வச்சுட்டு நம்ம கணக்குக்கு வந்தோம்னா இப்போ அதை வந்து யூனிட் 1, யூனிட் 2னு ரெண்டு யூனிட்டாக பிரிச்சுக்கங்க. ஒரு வீடையே ரெண்டு பகுதியாக பிரிக்கிறோம். ஒரு பகுதி லெட் அவுட் பகுதி 1/3, இன்னொரு பகுதி செல்ஃப் ஆக்குபைடு பகுதி 2/3. லெட் அவுட்லையும் இது எந்த கேட்டகரியை சேர்ந்ததுன்னு பாருங்கள். அதாவது இது 6th கேட்டகரி தான், இது மொத்தத்தில் பார்க்கும்போது 6th கேட்டகரி. ஆனால் லெட் அவுட்ல இது வந்து லெட் அவுட் த்ரூ அவுட் த ப்ரீவியஸ் இயர், வேக்கன்ட் இருக்கா இல்லை. அப்போ இது என்னது, கேட்டகரி 1. கேட்டகரி 1னா அல்லது 2வான்னு பாருங்கள், இது கேட்டகரி 1 சேர்ந்தது. அப்போ கேட்டகரி 1க்கு என்னவோ அந்த ஃபார்மெட், டேபிள் ஃபார்மெட்டை எடுத்துக்கோங்க. முனிசிபல் வேல்யூ லெட் அவுட் போர்ஷனுக்கு 1,00,000 முழுசை எடுத்துக்காதீங்க, இங்கே கண்டுபிடிச்சதை எடுத்துக்கோங்க. முனிசிபல் வேல்யூ 1,00,000, ஃபேர் ரெண்டல் வேல்யூ 90,000, இதில் எது ஹையர், 1,00,000. ஸ்டாண்டர்ட் ரெண்ட் 1,10,000, இதில் எது லோயர், 1,00,000 தான் லோயர், இதுதான் எக்ஸ்பெக்டட் ரெண்ட். இதோட என்ன பண்ணணும்னா லெட் அவுட் த்ரூ த ப்ரீவியஸ் இல்லை கேட்டகரி 1ல, அதனால இங்கே என்ன போடணும், 12 மந்த்ஸ் போடணும். இங்கே அன்ரியலைஸ் ரெண்ட் கிடையாது, 0. ஒரு மாதத்துக்கு 8,000, இப்போ 12 மாதத்துக்கு 96,000. இந்த 8,000த்தையெல்லாம் 3 டிவைட் பண்ணக்கூடாது, ஏன்னா 8,000ங்கிறது வாடகைக்கு விடப்பட்ட பகுதிக்கு மட்டும்தான் வாடகை, முழு வீட்டுக்கான வாடகை இல்லை. இந்த 1/3 போர்ஷனுக்கு உள்ளது தான் 8,000. அதனால இதை போட்டு நீங்கள் 3 பிரிச்சிடாதீங்க, ஏன்னா இது வந்து லெட் அவுட் போர்ஷனுக்கு மட்டும்தான் வாடகை வந்து 8,000. அதனால இது 12 மாத வாடகை, கேட்டகரி 1 or 2 பார்த்தா வேக்கண்ட் கிடையாது, இது கேட்டகரி 1, அதனால அதுக்குள்ள டேப்லேஷனை போட்டிருக்கேன். 8,000 × 12 96,000. இதில் எது ஹையர்னு பார்த்தா 1,00,000, இதுதான் கிராஸ் ஆனுவல் வேல்யூ. இதுலேருந்து இந்த போர்ஷனுக்குன்னு உள்ள முனிசிபல் டாக்ஸஸ் 10,000 கழிச்சா 90,000. இதுல இருந்து ஃபர்ஸ்ட் டிடக்ஷன் 90,000 30% எவ்வளவு, 27,000, அதை கழிச்சு 63,000. 63,000 இந்த பகுதிக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 40,000. அதுக்கு சீலிங் கிடையாது லெட் அவுட் போர்ஷனுக்கு. அப்ப 23,000 உங்களுக்கு இந்த யூனிட் 1ல இருந்து இவருக்கு இந்த பீங்கிறவருக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் வந்து, முதல் பகுதிக்கு 23,000 கிடைச்சிருக்கு. புரியுதாங்களுக்கு, இந்த ஒரு போர்ஷன், ஒரு பகுதி செல்ஃப் ஆக்கப்பைடு, ஒரு பகுதி லெட் அவுட்னு வந்துட்டாலே நீங்கள் என் முனிசிபல் வேல்யூவை பிரிக்கணும், ஃபேர் ரெண்டல் வேல்யூவை பிரிக்கணும், முனிசிபல் வேல்யூவை பிரிக்கணும், ஃபேர் ரெண்டல் வேல்யூவை பிரிக்கணும், ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை பிரிக்கணும், இது வந்து 12 மந்த்ஸ் ரெண்ட் தான் போடணும், முனிசிபல் டாக்ஸஸை பிரிக்கணும், எல்லாம் இதுக்கு. அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் வாரோட கேபிட்டல், இந்த 5 ஐட்டம் பிரித்து இதுக்குள்ளதை மட்டும் எழுதிட்டு இது ரெண்டில் எது ஹையரோ அது, இது ரெண்டில் எது லோயரோ அது, இது ரெண்டில் எது ஹையரோ அது, அதுலேருந்து முனிசிபல் டாக்ஸஸை கழிச்சு 90,000, 90,000லேருந்து அதில் 30% 27,000 கழிச்சா 63,000, 63,000லேருந்து இன்ட்ரெஸ்ட்டை கழிச்சா 23,000. இங்கே இன்ட்ரெஸ்ட்டுக்கு சீலிங் கிடையாது. அடுத்து செல்ஃப் ஆக்குபைடு போர்ஷனுக்கு வாங்க. செல்ஃப் ஆக்குபைடு போர்ஷனுக்கு கிராஸ் ஆனுவல் வேல்யூ நில்லு, நெட் ஆனுவல் வேல்யூ நில்லு, இங்கே கழிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. அதனால இது வரைக்கும் நில்லு தான் வரும். இதுலேருந்து எதை கழிக்கணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோட் கேபிட்டலை கழிக்கணும். 1,20,000 இங்கே 40,000 போச்சுன்னா மிச்சம் 80,000 எதுக்கு வரும், இந்த செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டிக்கு 80,000. புரியுது, மொத்தம் 1,20,000 வட்டி, லோன் வாங்கினதுக்கான வட்டி. லோன் தொகை 25,00,000 கழிச்சு விட்டுறாதீங்க, லோன் வாங்கினதுக்கான வட்டியைத்தான் கழிக்க முடியும். அந்த வட்டி மொத்த வட்டி 1,20,000, அதில் லெட் அவுட் போர்ஷனுக்கு 40,000, செல்ஃப் ஆக்குபைடு போர்ஷனுக்கு 80,000. இதுக்கு சீலிங் உண்டு. சரி, சீலிங்கை போய் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் எதுக்காக லோன் வாங்கியிருக்காங்க, ரிப்பேருக்கு வாங்கலை, வீடு வாங்குறதுக்காக வாங்கியிருக்காங்க. அப்போ இது ரெண்டும் அடிபட்டு போயிடும். ரிப்பேருக்காக வாங்காததுனால இது ரெண்டும் அடிபட்டு போயிடும். அப்போ எப்போ வீடு லோன் எடுத்திருக்காங்க, 2016 எடுத்திருக்காங்க, அதனால டேக்கன் பிஃபோர் 1/4/99 அதுவும் அடிபட்டு போயிடும்.
அப்ப இதுக்கு அப்புறம் எடுத்துட்டாங்க வீடு வாங்கிட்டாங்க 2016லயே அப்ப எஸ் இது எஸ் ன்றதால மேக்ஸिमम எவ்வளவு இருக்கலாம் 2 லட்சம் இருக்கலாம் அதனால 30000 லிமிட் அடிவட்டு போயிரும் 2 லட்சம் இருக்கலாம் நமக்கு இங்க 80000 அதனால இந்த லிமிட் அலோ 0 ல இருந்து 80000 கழிச்சா -80000 எப்பவுமே நான் சொன்ன மாதிரி செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டிக்கு லாஸ் தான் இருக்கும் ஜீரோவா இருக்கும் இல்லனா லாஸ் இருக்கும் இன்கம் இருக்காது இப்பவருடைய மொத்த இன்கம் எவ்வளவு அப்படினா 23000 -80000 -57000 அப்ப லாஸ் फ्रॉम ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எவ்வளவு 55 இங்க இன்கம் னு போட்டா இங்க மைனஸ் னு போடுங்க இங்க லாஸ் னு எழுதிட்டீங்கனா இங்க சும்மா எழுதுங்க இவ்வளவுதான் வித்தியாசம் இன்கம் फ्रॉम ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து -57000 தட் இஸ் லாஸ் फ्रॉम ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 57000 ஏனா அவ லெட் அவுட் போதிக்கு உங்களுக்கு 23000 தான் வருமானம் கிடைக்குது ஆனா செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ்க்கு லாஸ் வந்து 80000 இது ரெண்டையும் சரி கட்டலாம் அதனால 80000 23000 போக 57000 லாஸ் இவர் டாக்ஸ் கட்ட தேவையில்ல இது கேரி ஃபார்வர்ட் ஆகும் செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் வரையில தெரியும் இப்போதைக்கு மொத்தத்துல இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில பார்த்தா இவருக்கு வந்து லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 57000 இந்த 6th கேட்டகரி வந்தாலே லெட் அவுட் போஷனுக்கு உள்ளத பிரிச்சு வச்சிட்டு அதை இங்க போஸ்ட் பண்ணுங்க அப்பதான் ஈஸியா இருக்கும் இது ஒரே டேபிளேஷன்ல ரெண்டு பகுதியையும் போட்டு காட்டிங்க இது எல்லாமே நில் கீழ இன்ட்ரஸ்ட் இது ஒண்ணுதான் வரும் செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ்க்கு மத்ததெல்லாம் வராது இதுல இருந்து எப்பவுமே லாஸ் தான் மோஸ்ட்லி வரும் இங்க இருந்தா இங்க இன்ட்ரஸ்ட் இருந்தா லாஸ் வரும் இல்லைனா இன்கம் வரும் இது சீலிங்காக போட்டு காமிச்சிருக்கேன் சீலிங் எப்படி கண்டுபிடிக்கிறோம் மேக்ஸिमम 2 லட்சம் அப்படிங்கறதால 80000 இங்க ஓகே இதுதான் 6th கேட்டகரி இந்த கேட்டகரியோட முடிஞ்சு மொத்தம் 6 கேட்டகரி தான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில ஆனா இதுக்கு அப்புறம் இந்த கோ ஓனர்ஷிப்லாம் இருக்கு அதெல்லாம் நடத்தையில உங்களுக்கு வந்து இன்னொரு 4-5 ப்ராப்ளம் போடுற மாதிரி இருக்கும் போட்டா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி முடிஞ்சிரும் ஆனா மெயினா இந்த 6 கேட்டகரி தான் இந்த 6 கேட்டகரி எப்படி போடணும்னு பாத்துங்க இதுல மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா கணக்குலயுமே இன்ட்ரஸ்ட் அவங்களே குடுத்துட்டாங்க ஒரு சில கணக்குல நான் உங்களுக்கு கணக்கு பண்ணி காட்டிப்பேன் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரஸ்ட் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரஸ்ட் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த ஃப்ளோ சார்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுங்க அப்பதான் சீலிங் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்